ஹாய் வியூவர்ஸ், 2007 வருடம் குஷ்பு அவர்கள் திமுகவில் இணைஞ்சாங்க. அந்த நேரத்தில் பெரிய அளவில் இந்த விஷயம் பாப்புலராக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது பற்றி சமீபத்தில் குஷ்பு அவர்கள்ட்ட கேட்டப்ப 2007 வருடம் நான் கட்சியில் இணையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் எல்லாருமே நான் ஏடிஎம்கேல தான் இணையணும்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு முக்கிய காரணம், என்னோடய ஐடியாலஜி எல்லாமே திமுகவோட தான் ஒத்துப்போச்சு. அதனால தான் நான் ஜேஆர்டிவியில் வேலை பார்த்தாலும் கலைஞர் அவர்களோட டிஎம்கேல இணையணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அந்த நேரத்தில் நான் கலைஞரை போய் பார்த்தேன். இது மே 1 போல் நடந்துச்சு. அந்த நேரத்தில் கலைஞர் சொன்னது, என்னோடய பிறந்த நாள் அன்னைக்கு இணையால எதுக்கு இன்றைக்கி இணையிற, அப்போ நம்ம எல்லாருமே அஃபிஷியலாக இதை வெளியே இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் 2 கழித்து எனக்கு கால் வந்துச்சு, எதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், நீ இன்றைக்கே வந்து இணைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் அறிவாலயம் போய் கட்சியில் இணைய முற்பட்டேன். அந்த நேரத்தில் எல்லாருமே எனக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. நிறைய பேர் எனக்கு ஸ்டாலினோட கருத்து வேறுபாடுலாம் சொன்னாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. 500 என்ட்ரி ஃபீ கட்டணுங்கிறது எனக்கு தெரியாது. தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் அந்த 500 எடுத்து எனக்காக கொடுத்து என்ட்ரி ஃபீ கட்டி என்னை கட்சியில் இணைச்சிக்கிட்டார். அந்த அணையும் போது கட்சியில் எல்லாருமே என்ன ஆதரவாக தான் கூப்பிட்டு ரொம்ப அன்பாகவே நடந்துக்கிட்டாங்க. ஆனால் கட்சியை விட்டு விலகினது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அது எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தெரியும், மற்ற யாருக்கும் அதை சொல்ல நான் விரும்பலை. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி குஷ்பு சொல்கிறாங்க இந்த பேட்டி மூலமாக. தொடர்ந்து இது போன்ற செய்திகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.